ஸோ ஜந்தரா சீரீஸ் நம்ம நிறைய சீரீஸ் வெப் சீரீஸ் இந்தியாவிலேயே நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போதைக்கு இந்தியன் வெப் சீரீஸ் ஒரிஜினல் இந்தியன் வெப் சீரீஸ் அப்படிங்கிறதுல நிறைய ஏமாத்துற இந்த கிரைம்ஸ் அண்டு சீட்டிங் விஷயங்கள் தான் நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் ஜந்தராங்கிறது வந்து ஒரு ஏமாத்துற வகையான ஒரு சீரீஸ் வெப் சீரீஸ் தான். இல்லை ஏமாத்துறது அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஃபிஷிங்க்கு முன்னாடியே சொல்கிறேன், ஃபிஷிங்க்கு முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் ஏமாந்துருப்போம் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ கள்ளநோட்டு டைரெக்டாக நம்ம காசாக ஏமாத்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கள்ளநோட்டில் ஏமாத்திருப்போம். கடைகளில் விற்கிறதுல பணம் வாங்காமல் ஏமாத்துறது, பணம் வாங்கிட்டு நான் வாங்கலை அப்படின்னு சொல்கிறது, ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஏமாத்து வேலைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இன்னொரு மனிதனோட தொடர்பு கொண்டு இருக்கணும். நீங்கள் அது வந்து நீங்கள் அவங்கள பார்க்கணும், அவங்கள பற்றி அட்லீஸ்ட் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கும். ஒரு கணிப்பு நம்ம பார்த்து ஒரு எடை போடுவோம், அவங்கள இப்படி இவங்களை ஏமாத்தினா நம்ம கேட்க முடியாது இவங்கனால அப்படின்ற ஒரு எண்ணமாவது இருக்கும் குறைந்தபட்சம் ஏதாவது. நான் ஃபிஷிங்கிறது என்ன ஆகுதுன்னா ஒரு எங்கே யார் என்ன பண்ணாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்ம பேங்க்கிட்ட கேட்டால் பேங்க்கும் நான் அதுக்கான பொறுப்பை எடுத்துக்காது. ஸோ அது மாயமாக நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது. 2015 இவங்க எடுக்கப்பட்ட காலம் வரைக்குமே அப்படி தான் இருந்தது. இப்போவுமே எங்கள் அப்பாவுக்கெலாம் பின் போடுறது அப்படின்னா சிவிவி நம்பர்னால் என்னென்னா இன்னும் அந்த தெளிவு வரலை. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற சீரீஸ் தான் அது. இது 2014-17 இந்தியாவில் நடந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இதில் வந்து 2014-17 இவ்வளோ சீரீஸாக இருந்தான்னு நமக்கே தெரியல. பட் ஆனால் இதை பற்றி அதுக்கப்புறம் நம்ம படித்தா நிறைய விஷயங்கள் ரொம்ப நம்ம மோசமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை அவங்க அறிவாளிகளாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறதா அப்படின்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு மோசமாக இருந்திருக்கோம். ஸோ இதில் ஸோ ஒரு குரூப் வந்து பேசிக்காக என்ன நடந்து எதை பேஸ் பண்ணி இதை எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஜம்தாராங்கிறது ஒரு ஸ்டேட் இந்தியாவில், ஜார்க்கண்டில் அது ஒரு ஸ்டேட் ஆக்சுவலாக, ஐ மீன் ஒரு மாவட்டம் அது. அதில் வந்து இருக்கிற சின்ன சின்ன ஊர்களில் நடக்கிற மாதிரியான குடிசை தொழில் மாதிரி தான் இது ஆக்சுவலாக. குடிசைசல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பாஷான தொழில். அது வந்து அவ்வளோ ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியுதுன்ற ஒரு விஷயமா இருந்தது, இருக்குது, மாறுது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஏன் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலோடு இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறது இல்லை. இது ஆரம்பிக்கிறதே வந்து கொள்ளை அடிக்கப்படுறதுலையும் திருடப்படுறதுலையுமே ஆரம்பிக்கிறது. அவங்க வந்து இயல்பிலேயே அவங்க அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாங்க, இயல்பிலேயே அவங்க வந்து திருடுறதுக்கான ஒரு திறமையோடு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் ஆரம்பிக்குது. ஆனால் ஆக்சுவலாக அது எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா 2014-13 ஆக்சுவலி வெளியூர் போய் இந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இது. அது சீரீஸில் நம்ம அதை இன்னும் டீட்டெயிலாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது ஒரு ஆரம்பத்துலேருந்தே அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான சில பிரச்சனைகள் இருந்தது நமக்கு. என்ன இவங்களே இப்படியே பண்ணுறாங்க இப்படியே பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சி இருந்துகிட்டே இருந்தது நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் அது தேர்ந்தப்போ தான் கிடச்சிது. 2011 ஒரு குரூப் ஆஃப் அங்கே நம்ம வடக்குலேருந்து வர்றவங்க வேலைக்கு வர்றாங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த மாதிரி மும்பையிலையும் கொல்கட்டாலையும் போயிட்டு ரீசார்ஜ் சென்டரில் வேலை செய்கிறப்போ நம்ம முதல்ல கார்டில் தேய்ச்சிட்டு ரீசார்ஜ் பண்ணுவோம். அந்த தேய்ச்சி ரீசார்ஜ் பண்ணுற விஷயத்தில் ஆரம்பித்தது தான் இது. ஸோ அது தேய்ச்சி ரீசார்ஜ் பண்ணுறதை ஏமாற்றி அந்த காசை நம்ம எப்படி நம்ம அக்கௌண்ட்டு கொண்டு வரலான்னு ஆரம்பித்த விஷயம். அப்புறம் படிப்படியாக உள்ளே போய் அப்புறம் அங்கேருந்த மக்கள் வந்து சடனாக வீடு கட்டுறதும் காரு பைக்ஸு அப்படின்னு பாஷான லைஃப் இது போகிறதும் ஒவ்வொருத்தங்கிட்டேருந்து ஒருத்தன் வளர்றது அப்படிங்கிற மாதிரி பரவி இது ஒரு அந்த டிஸ்ட்ரிக்டே ஒரு ஃபிஷிங் டிஸ்ட்ரிக்டாக மாறிடுச்சு. ஸோ ஃபிஷிங்கிறது பேசிக்காக பணம் எடுக்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் உங்களை ஐடென்டிட்டியும் திருடுறது, உங்கள் ஐடென்டிட்டி பணம், அப்புறம் உங்களுடைய மெசேஜ், உங்களோட கூகுள் மேப்ஸில் உங்களை ஃபாலோ பண்ணி திருடுறது கூட ஃபிஷிங் தான். நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க, உங்களோட அன்றாட வேலைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கான ஆதாயங்கள் உங்கள்கிட்டருந்து என்ன வாங்க முடியும் அப்படின்னு தேடுறதுமே ஃபிஷிங்கில் தான் வருது. பட் இவங்க இந்த சீரீஸில் இவங்க அந்த பணம் எப்படி நம்ம அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா இது கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஆரம்பத்துலேருந்தே திருட ஆரம்பிக்கிற ஒரு குழுக்கள் இருந்து ஆரம்பிக்குது. இவங்கக்கிட்ட ஆரம்பிக்கிற இவங்க பெருசாகவே வெளியே தெரியாமல் இருந்திருக்காங்க. எப்போ வரைக்கும்னா ஒரு 50 லட்சம் இந்த ஊருக்குள்ளேயே வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வர்ற வரைக்கும், ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வர்ற வரைக்கும். அந்த நியூஸ் பேப்பரில் வந்ததுக்கப்புறம் ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ஒன்று வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க, புது டிஜிபி கொண்டு வர்றாங்க,
அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஊரில் நம்ம பக்கத்துலேருந்து நம்மளோட ஒருத்தன் ஜாஸ்தியாக சம்பாரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஊரில் பெரியாளாக இருக்கிற எம்எல்ஏவாக இருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த உறுத்துது. ஸோ அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சைடு வேலைகள் நடக்குது, இந்த சைடு குடிசை தொழில் மாதிரி சின்ன சின்னதாக அங்கங்கே பண்ணிட்டு இருந்தது ஒரு ஆர்கனைஸ்டு க்ரைம் ஆகுது. ஸோ ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து இதை வந்து ஒரு முதலீடே இல்லாத ஒரு பிஸ்னஸாக நல்ல லாபம் ஊட்டுற பிஸ்னஸாக பண்ண முடியுன்ற மாதிரி பண்ணுறாங்க. நமக்கு ஆக்சுவலி காட்சியாக அதை பார்க்குறப்போ அது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது, நிறைய இடத்துல ரொம்ப பயமாகவும் இருக்குது, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்குமோ அப்படின்ற ஒரு இதாகவும் இருக்குது. அவங்க கையாளுற விதம் அப்படி இருக்குது, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக இவங்க கால் சென்டரில் இருந்தோ இல்லை பேங்க்லேருந்தோ தான் கால் பண்ணுறாங்க, நம்ம வச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது வந்துடுது நமக்கு. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறது மெயினாக இந்த சன்னி, குடியா, ரிங்கு, ராக்கி அப்படின்ற மக்களை தான், இந்த இளைஞர்களை தான் ஃபாலோ பண்ணுறோம். இவங்கள வந்து தேர்ந்தெடுத்த விஷயங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சீரீஸ் இல்லை சீரீஸில் அந்த காஸ்டிங் விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. யாருமே வந்து நடிக்க தெரிஞ்சவங்க இல்லை ஆல்ரெடி மும்பையில் ட்ரெயின் ஆனவங்க ஒரு வேறு படத்தில் நடிச்சிருக்காங்கன்ற எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் அந்த ஊரில் போய் நம்ம அந்த மக்களை தான் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு இது அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே செகண்ட் ரெண்டு சீசனுமே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது லொக்கேஷன், இது வரைக்கும் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், பட் ஆனால் நார்த் இந்தியாவில் இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம இந்த ரொம்ப பஞ்சாபி சைட் போனால் நமக்கு ஹைதர் மாதிரியான படங்கள்லாம் வேறு மாதிரியான ஒரு லொக்கேஷன்ஸ் காமிப்பாங்க, அதெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கானே நமக்கு தெரியாதுன்ற மாதிரி இருந்திருப்போம். இது வந்து நான் பெருசாக பார்த்ததில்லை, நம்ம மிர்சாப்பூர் மாதிரியான இதிலெல்லாம் கூட ஓரளவுக்கான டவுன் நம்ம தமிழ்நாட்டில் பொருத்தி பார்க்கக்கூடிய இடங்களாக தான் இருந்தது. இது வந்து கொஞ்சம் புதுசாகவே இருந்தது எனக்கு. அவங்க படிக்கிற ஸ்கூலில் இருந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த வெட்ட வெளியில் ஒரு நல்ல வீடு இருக்கும் அவங்களுக்கு, அந்த மாதிரியான இதிலிருந்து. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் டைலாக்ஸ், நம்மளை யோசிக்க விடாமல் டைலாக்ஸ் நம்மளை நகர்த்திக்கிட்டே இருந்தது கதையை. நம்ம இந்த கதையில் ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கே தோன்ற மாதிரியான நிறைய லாஜிக்ஸு, நிறைய விஷயங்கள், டெக்னிக்காலிட்டிஸ் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் டைலாக்ஸ் வந்து உங்களை தாண்டி கூப்பிட்டு போயிட்டே இருக்கும். சடனாக ஒரு டைலாக்ஸ், ஒரு சொல்லப்போனால் இப்போது ஒரு 17 வயசு பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க, அவங்க வீட்டில் வந்து சடனாக ஒரு காஸ்ட் பற்றின ஒரு டாக் வருது அப்படின்னா, அவன் வந்து நீ இனிமேல் வந்து பிறக்கிறத வச்சிடலாம் மேலே கீழே அப்படிங்கிறது கிடையாது, யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க தான் மேலே, மற்றவங்கலாம் கீழேன்ற ஒரு டைலாக் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அதை ஆராயிறதுக்குள்ளே உங்களுக்கு அடுத்ததுக்கு போயிடுவாங்க, அடுத்த சீனுக்கு போயிடுவாங்க. ஸோ அது மூவ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக இந்த சீரீஸில். அப்புறம் நிறைய எனக்கு இந்த கேங்ஸ் ஆஃப் வசைப்பூர், சுப்ரமணியபுரம் ரெஃபரன்சஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ராவான ஒரு ஃபீலிங்கும் இருந்தது. ஒரு க்ரைமாக ரத்தமாக நம்ம அதை பார்க்கல அப்படின்னாலும் நம்மளை பதறடிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் சடனாக வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆக்சுவலாக. நிறைய நம்மளை வந்து மாரலாக க்வெஷ்சன் பண்ணிகிட்டே இருந்தது இந்த சீரீஸ் ஒவ்வொரு எபிசோட்லேயுமே. இதெல்லாம் சரியாக தப்பா, இதெல்லாம் சரியாக தப்பான்ற ஒரு க்வெஷ்சன் நம்மளை துரத்திக்கிட்டே இருந்தது ஒவ்வொரு எபிசோட் பார்க்குறப்பையும், அவங்க ஒவ்வொரு இன்சிடெண்ட் நடக்கிறப்பையும் அதை ஃபாலோ பண்ணுறப்ப சரி தப்பு சரி தப்புன்ற ஒரு கணக்கில் போயிட்டே இருக்குது. நம்மளே ஒரு கால்குலேஷனும் போட்டுக்கிறோம், இவங்க சின்ன பசங்க தான் அப்படிங்கிறது ஒரு நினைக்கிறோம், இவங்களோட லைஃப் வேறு, லைஃப் ஸ்டைல் வேறு அப்படிங்கிறது நினைக்கிறோம், அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணவும் ட்ரை பண்ணுறோம். அவங்கள வந்து என்னதாக இருந்தாலும் இது க்ரைமு, ஸோ நம்ம விக்டிம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கணுன்ற இதுவும் நமக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ளே இருந்துகிட்டே இருக்குது ஆடியன்ஸோட மைண்டில். ஃப்ரீயாவோ இல்லை ஒரு எதையோ சோர்ந்து போகிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் அவங்கள ஆக்குப்பைடாக வச்சுட்டு ஒரு திங்கிங்லேயே வச்சுக்கிட்டே இருந்தது. ஸோ அது வந்து த்ரூ அவுட் த சீரீஸ் ரெண்டு சீசனுமே வந்து நல்லா ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம சரி தப்பு அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி நம்ம யதார்த்தத்தில் நம்ம எவ்வளோ இந்த க்ரைம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்தது எனக்கு. லைக் இப்போ அந்த கிராம மக்களே கூட அவங்கவுங்க அக்கௌண்ட்ஸில் பணம் வாங்கி போட்டுப்பாங்க, போட்டுட்டு நம்ம அது ஒரு தப்பு தான் பண்ணுறோன்ற ஒரு இதே இருக்காது. அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன், நான் வந்து கமிஷன் தரேன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் அதுவும் ஒரு தனியான இடைசொர்களான ஒரு தொழில் மாதிரி அதுவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரோட அக்கௌண்ட்ஸும் யூஸ் பண்ணிப்பாங்க, பெண்களோட அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரிசையாக போயிட்டே இருக்கும். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு
ஒவ்வொரு எபிசோடும் அவங்க கொண்டு போனது எப்படி இருந்ததுன்னா, ஒரு திரும்ப இதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் ஒவ்வொரு எபிசோட்லேயும் வச்சுட்டே இருப்பாங்க. அது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ரெண்டு பசங்க இருப்பாங்க, மகாபாரத கதையோட தொடர்பு பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து திடீர்னு ஒரு அபிமன்யுவை பற்றி பேசுவாங்க, விஜயன் பற்றி பேசுவாங்க. விஜயன் தான் நினைக்கிறேன், இல்லை இல்லை கதை சொல்கிறவர், ஆமாம் சஞ்சய் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லீடுமே வந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகவும் முடியும், நம்ம ஒரு காமிக்கலாம் அதை ஒரு ஃபாலோ அப் கொடுத்துட்டே இருப்போம், என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களுக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணிகிட்டேவும் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள், அப்புறம் சடனாக அடுத்தடுத்து எல்லோரும் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகி அவன் நிறைய சம்பாதிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சோடனே அப்படியே எல்லோரும் வரிசையாக கல்யாணம் பண்ணிப்பாங்க, எல்லாருமே அண்டர் ஏஜாக இருப்பாங்க, மைனராக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அது ஒரு வழக்கமாகவும் ஆகிடும் அந்த ஊர்லேயே. ஸோ 17 வயசில் கல்யாணம் பண்ணுற போலீஸே பார்த்துட்டு கூட இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு அதோடு முடிச்சிடும், அவங்க மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கவும் முடியாது. கல்கட்டாவிலேருந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வியர்டான திங்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் இந்த ஸ்கூல் பசங்க சேர்ந்து மொத்தமாக ஏமாத்துறது, மொத்தமாக ஒரு கிளாஸ் பசங்கள்லாம் ஃபுல்லாக சேர்ந்து ஏமாத்துறது. அப்புறம் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு போலீஸ் இதுலேருந்தே ஆள் கிடைக்க மாட்டாங்க, ஒரு பொண்ணை ட்ரெயின் பண்ணி பார்ப்பாங்க, மைநேம் இஸ் இது அப்படின்னு சொல்கிறதுக்கே அந்த பொண்ணுக்கு வராது, மைநேம்லேயே நின்றுடும் அந்த பொண்ணு. ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் நிறைய அதிர்ச்சி இது பண்ணுற மாதிரியும் இருந்தது, மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஒருத்தங்கிட்ட ஒரு நிறைய பேர்ட்டு வந்து ஏமாத்திட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறாங்கன்னா அது எரிஞ்சிடும், அந்த கட்டடமே எரிஞ்சு இது பண்ணப்போ அது நமக்கே இப்போ இவ்வளோ பணமும் வந்து அப்போ ஒன்றும் இல்லாமல் போச்சு, யாருக்கையும் கிடைக்காமல் போச்சு, யாரோ எங்கேயோ சம்பாரித்த பணம், கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் யாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது அவங்க கஷ்டப்படுறத விட நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நைட்டெல்லாம் அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாருக்கும் செட்டில் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய ஒரு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்டேக்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் அந்த ஸ்டேக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அடுத்தது ஃபாலோ பண்ணுவான், முடிகிற வரைக்கும் அது அந்த ஸ்டேக்ஸுக்கு என்ன வேல்யூ இருந்தது லாஸ்ட்டாக அப்படின்றது போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்டேக்ஸ் வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் இருந்துகிட்டே இருந்தது அந்த விஷயங்கள். அப்புறம் போலீஸுக்கும் ஸ்கேமர்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ், ஒவ்வொரு அந்த எபிசோட் ஃபுல்லாக எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்ட்டு, நம்ம கோர்ட்டு ஜட்ஜுக்கே வந்து ஃபிஷிங்னா என்னன்ற ஒரு விஷயம் தெரியாது, அவர் இதெல்லாம் ஒரு மேட்டர் அவனை விட்டுருங்க அப்படிம்பாங்க, இதுக்கு எதுக்கு பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், இங்கிலீஷில் பேசுகிறது, அப்புறம் விபிஎன், ஒரு பையன் ஸ்கூல் பையன் யூஸ் பண்ணுவான், விபிஎன்னா என்னன்னு தெரியாது போலீஸுக்கு, ஐஎம்இ நம்பர்னால் என்னன்னு தெரியாது, அவங்க வந்து டச் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு பழைய இந்த மாடல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெக்னாலஜி வளர்கிற அளவுக்கு நம்ம சட்டங்களும் நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல்ஸுமே அதிகாரிகளுமே வளர்றதில்லை அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்தது. நான் ஈவன் ப்ரைவேட்டாக இருந்தால் கூட அந்தளவுக்கு யாரும் வளர்றதில்லை அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குது. ஏன்னா இன்னொரு வகையில் நம்ம டெக்னிக்கலாக ரொம்ப அவசரமாக வளர்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. நம்ம தெரிஞ்சு படித்தவங்களே அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா கூட அது எந்தளவுக்கு கிராமத்துக்கு போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை, கிராமத்துலேயோ வயசானவங்களுக்கோ எப்படி போய் ரீச் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியல, இன்னும் ரீச் ஆகிறதில்லை. நம்ம இப்போதைக்கு நீங்கள் சிவிவி நம்பர்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற விஷயந்தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு, ஆனால் மற்றபடி எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ மக்கள் வந்து ஆசையோடு இருக்கிறதே வந்து இவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்க்குறப்பையும் பார்த்து முடிச்சப்பையும் நமக்கு ஒரு பயம் வருது, இவ்வளோ எல்லாருமே இளைஞர்களாக இருக்காங்க, இவங்க கிடைச்சா கூட நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நானே பார்த்துட்டேன், என்னை இவன் தான் ஏமாத்தலாம் எனக்கு தெரிஞ்சிச்சுனா கூட நான் அவனை என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு மாரல்ங்கிறத தாண்டி இது பண்ணுறதுக்கான யோசிக்கிறதுக்கான பொறுமையே இல்லை, அவங்க ஒரு மூர்க்கமான ஒரு கூட்டமாக இருக்காங்க. நம்ம வந்து அவங்கள என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்குது, இவங்களை ஜெயிலில் போட்டால் சரியாயிடுவாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல, என்ன தண்டனை கொடுத்தா இவங்க சரியாவாங்க அப்படின்னு தெரியல. இதுக்கு ஆரம்பம் நமக்கு அவங்களுக்கு வேலை இல்லை, சரியாக படிக்கலை அப்படின்னு எவ்வளோ காரணம் சொன்னாலும் நம்ம, ஆனால் இந்த டிஜிட்டலாக நடக்கிற ஸ்கேம்ஸுக்கெலாம் இப்போ இருக்கிற தண்டனைகளோ இப்போ இருக்கிற சட்டங்கள் மட்டும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த க்வெஸ்சன்ஸ் வந்துகிட்டே இருந்தது ஒவ்வொரு எபிசோட்லேயுமே, ஈஸியாக தப்பிச்சுட்டு போயிடுறாங்க, ஆனால் பணம் கொடுத்தவனும் எதுவும் கேட்க முடியாது, எந்த எதுவும் பண்ண மாதிரி தெரியல, அவங்களும் அவங்க லைஃப் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்தது. ஸோ ஓப்பனாக இப்போ சீரீஸாக இப்போ நான் சொன்னது எல்லாமே எனக்கு இதை 2 சீசன் நான் ஃபாலோ பண்ண வரைக்குமே அதை வந்து ஒரு அவசரம் தெரிஞ்சுதோன்னு கூட எனக்கு தோணுச்சு. இதை வந்து நம்ம சொல்லணும்,
இப்போ ஃபஸ்ட்டு நான் கேள்விப்படுறது என்னென்னா, ஒரு டைட்டில் ஹெட்லைனில் வருது நியூஸ் பேப்பரில் அப்படின்னா, ஜம்தரான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அங்கே வந்து ஃபிஷிங்னு ஒரு விஷயம் டிஜிட்டலாக டெக்னிக்கலாக பண்ணி அவங்க வந்து இவ்வளோ ஏமாற்றிருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக ஏமாற்றிருக்காங்க, எல்லாருமே அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்காரங்கிட்ட ஏமாந்துருக்காங்கிறது தான் ஒரு ஹெட்லைன் அப்படின்னா, நான் அதை மட்டுமே எடுத்துகிட்டு ஒரு கதை பண்ணி அதை இது பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்கணுன்ற ஒரு ஃபீலும் இருந்தது. ஏன்னா எனக்கு கம்பேஷனே இல்லை படத்தில், ஒரு எங்கேயே எந்த ஒரு எபிசோட்லேயுமே எல்லாருமே வந்து குடும்பங்களே இல்லாத ஒரு ஒட்டு உணர்வே இல்லாத உணர்வுகளே இல்லாத மனிதர்கள் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க எப்பயுமே ஃபீல் பண்ணுறது இல்லை, தம்பி இருந்தாலும் அடுத்த எபிசோடில் மாறிடுவாங்க, அவங்க அப்பா அம்மா ஃபஸ்ட் எபிசோடில் வருவாங்க எங்கே போவாங்கன்னு தெரியாது, ஃபஸ்ட்டு சீசனில் ரிப்போர்ட்டர் வருவார் எங்கே போவார்ன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு பேர் கடைசி என்ன ஆகும், அந்த மகாபாரத கதைகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அந்த ரெண்டு பேர் ஃபஸ்ட்டுருந்தே நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இவங்க ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு, ஆனால் அதை எங்கேயுமே ஃபாலோ பண்ணி முடிக்காமல் விட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு பட்டுது. ஸோ அது வந்து நெகட்டிவான்னு இல்லை, அது ஒரு க்வெஸ்சனாக நான் எனக்கு இருந்தது, அந்த ஒரு கேள்வி அந்த ஏன் அதை அப்படி முடிக்கணும் அப்படின்ற ஒரு இருந்தது. இன்னொன்று, நம்ம ரொம்பவுமே வந்து க்ரைம்ஸ் அண்டு சீட்டிங்கெல்லாம் வந்து பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்குது. ஏன்னா இப்போது முதல்லலாம் கதைகள் வந்தால் ரெண்டு பேருமே கெட்டவனாக தான் இருப்பாங்க, ரஜினியும் கெட்டவனாக தான் இருப்பாங்க, வில்லனும் கெட்டமாக தான் இருப்பாங்க. ஆனால் ரஜினிகிட்ட ஒரு இது வச்சுருவாங்க, ஒரு நல்ல இது ஒன்று வச்சுருவாங்க. என்ன உணர்வு என்ன வச்சுருவாங்கன்னா, கெட்டவனை தான் ஏமாற்றுவேன், இல்லை நான் வந்து இப்படி ஏமாத்துறவனே ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருவாங்க. இப்போ டெக்ஸ்டர் மாதிரியான சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் எல்லாரையும் கொல்கிறான் அப்படிங்கிறத, கொலைங்கிறது ரொம்ப மோசமான இதாக இருந்தாலும் அதை நியாயப்படுத்துறதுக்கு அவங்க எல்லாருமே வந்து சட்டத்தை ஏமாற்றி தப்பிச்சவங்க, நான் அதனால் அவங்கள கொல்கிறேன் அப்படின்ற ஒரு இது இருக்கும், ஒரு ராபின் ஹுட்னஸ் இருக்கும். நமக்கு அந்த ராபின் ஹுட் தான் பிடிச்சவங்களாக இருந்தது. இப்போ ரெண்டு பேருமே தப்பு தான் பண்ணுறாங்க. இப்போ இவன் எல்லாமே அவன் எல்லாமே நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதில் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு எனக்கு. இன்னொன்று, அது என்னென்னா, ரெண்டு பேர் அந்த பசங்க தப்பிக்கிறப்போ எனக்கு அது சந்தோஷப்படணுமா இல்லையான்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் அதில் அந்த ஃபிஷிங்கிற ஒரு விஷயத்தில் ஏமாற்றப்பட்ட ஒரு ஆளாக இருந்து அந்த சீரீஸை பார்த்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏன் போனோம் யார் காடை அடிச்சுக்கிறீங்கன்னு இருக்கும் எனக்கு. என்னோடய பணம் தான் திருடிட்டு போகிறீங்க நீங்கள் அவன் போனோம் அவன் போனோன்னு ரெண்டு பேர் அடிச்சுக்கிறீங்க, ஆனால் அது ஏன் பணம் தான் இல்லையா. ஸோ அந்த ஒரு எங்கேயுமே அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் போயிட்டாங்கன்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு வெறும் த்ரில்லிங் அண்டு அந்த ரேசிங் பேஸ் வேணும் அந்த ஒரு சீரீஸ்க்கு அப்படிங்கிறதுனால எடுத்த முடிவாக இருக்கலாம், பட் இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் ஆக்சுவலி நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எங்கேயுமே நம்மளால் ஒன்றி பார்க்க முடியல, நம்ம வெளியிருந்து ஒரு ஆளாக பார்க்குறோம், எந்த கேரக்டர் கூட என்னால் ஒன்ற முடியல. ஒரு பொண்ணு வந்து, குடியான்ற பொண்ணு வந்து, நான் கனடா போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏன்ற அர்த்தம் காமிக்கிறதில்ல அப்படின்னாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு கோல் இருக்குது அப்படிங்கிறப்பே நம்ம அந்த பொண்ணு கூட சேர்ந்துடுறோம், ஒரு ஒற்றுமை வருது. ஆனால் அது போக போக என்ன ஆகிடுதுன்னா, அதை பற்றி பேசவே மாட்டுறாங்க, அதை பற்றினா எந்த முயற்சிகளும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அது நமக்கு அது விலகிடுறோம், சும்மா சொல்கிறாங்க, ஒரு கோலே இல்லாமல் இருக்குது, ஒரு எதுக்காக சம்பாதிக்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்குது, இவ்வளோ சம்பாரித்து என்ன பண்ண போகிறாங்கன்ற எண்ணம் இல்லாமல் ரொம்ப பைத்தியகாரத்தனமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் ஆனால் அது ஒரு விஷயங்கள், அந்த விஷயங்கள் பண்ணியிருந்தால் எனக்கு இன்னும் நான் ஒன்றி ஒரு கேரக்டரோட இதாகி கூட நான் பார்த்துருப்பேன், அவங்க தப்பே பண்ணியிருந்தால் கூட அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் வச்சுருந்தா நான் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஒன்றி பார்த்துருப்பேன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இந்த படங்கள்லாம் என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுவும் சொல்லலை, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நான் மிஸ் ஆச்சோன்ற ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. டீட்டெயில்ஸ் எப்படின்னா, ஃபிஷிங்னா என்ன அப்படின்ற இதிலிருந்து ஆரம்பிக்கிறது, நான் வெறும் ஃபோன் பண்ணி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களாக இல்லாமல் இவங்க எப்படி ஆரம்பிச்சதுன்ற விஷயத்துலேருந்தே ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். அண்ட் வந்து இவங்களுக்கு எப்படி கால் லிஸ்ட் கிடைக்குது, கால் லிஸ்ட் எப்படி கிடைக்குதுங்கிறதுக்கு ஒரு இது இருக்காது. சிம் கார்ட்ஸை வந்து நம்ம எப்படி இவ்வளோ எப்படி வாங்கி ஒரு வாரத்தில் அவங்க யூஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி டீஆக்டிவேட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அதுக்கான இதெல்லாம் நம்ம எப்படி எடுக்க, தரவுகள்லாம் இல்லாமே இருக்கோமா, அவ்வளோ மோசமாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த விஷயங்கள், அந்த மாதிரியான கேள்விகள் நிறைய இருந்தது. பொருளாக வாங்குறதை இவங்க எப்படி மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. இந்த பொருளாக ஆர்டர் பண்ணிடுறாங்க, அமேசான்லேயே எங்கேயோ ஆர்டர் பண்ணிடுறாங்கன்னா பொருளாக வந்துடும் உங்களுக்கு, அதை பார்த்து எங்கே போகுதுன்ற ஒரு டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நம்ம அது திரும்ப ஷோரூமில் போய் விற்கிறாங்களா, இல்லை திரும்ப வேறு வழியாக அது நம்ம மார்க்கெட்டுக்கே வந்து பணமாக மாறுதா, அது எப்படி போகுதுன்ற ஒரு டீட்டெயிலாம் இல்லை. ஒரு கட்டத்தில் எனக்கு இது ஃபிஷிங்காக இல்லாமல் ஒரு வேறு ஏதாவது ஒரு கடத்தல் கொள்ளையாக இருந்தால் கூட இதே அளவு இம்பேக்ட் கொடுத்துருக்கும்னு தோணுது. ஏன்னா கதை வந்து வழக்கமான ஜமீன்தாரை எதிர்த்து போராடுற ஒரு கதையாகவே முடிஞ்சிடுறது தான் பிரச்சனையாக இருக்குது. நமக்கு அது ஒரு
வெறும் ஜமீன்தார் எடுத்து போராடி ஜெயிக்கிற கதையாக இல்லாமல் அதில் டீட்டெயில்ஸ் இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது, எனக்கு தோணுது. ஸோ இது வந்து அப்புறம் ஆக்சுவலி இன்னொன்று எழுதுனவங்க ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்க, அவங்க பேர் நான் நோட் பண்ணல. எழுதுனவங்கள பொறுத்து நான் எனக்கு என்னென்னா ரொம்ப ஒரு எலைட் மைண்ட் செட்லேருந்து எழுதிட்டாங்களோ அப்படின்றதும் தோணுச்சு. எல்லாமே முன்முடிவுகளோடு இருந்தது. ஏழைகள் எல்லாமே வந்து ஏமாற்றிட்டு இருப்பாங்க காசுக்காக அப்படின்னு. ஏமாறுறவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆஃபீஸில் இருப்பாங்க, எல்லாம் டிவி சேனலில் ஒர்க் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. வீட்டில் கூட்டி பிறக்கிட்டு இருக்கிற பொண்ணு கூட லேடி கூட நான் வந்து எனக்கு அந்த இது வேணும், வேலை வேணும் அப்படின்னா பணம் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஏமாறு. படித்தவங்கலாம் ரொம்ப அப்பாவியானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் க்ரியேட் பண்ணுறாங்க. படிக்காதவங்க ரொம்ப ரூத்லெஸ்ஸாக வந்து ஏமாற்றுவாங்க. அது மற்ற இதெல்லாம் இருக்காது, கனெக்ஷன்ஸ் எல்லாம் எமோஷனல் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் எனக்கு தெரிஞ்சுது. அது ஏன்னா பேச்சு கூட அவங்க அந்த மாதிரி ஒரு காசு இல்லாதவன் ஏமாந்துட்டான் அப்படின்னோ இல்லை ஏழை ஏமாந்துட்டோம் அப்படின்னோ எதுவுமே காட்டலை. அவங்க ஒரு ஃபுல்லாகவே ஒரு சேலரிடு பர்சன்ஸ், ஒரு நல்ல கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுற நல்லா படித்தவங்க தான் ஏமாறுறாங்க இவங்களால் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஆரம்பித்ததே ஒரு படித்தவன் தான் ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். ஸோ அந்த மாதிரியான இது ஒரு அயற்சி கொடுத்தது சீசன் ஒன்லேயே எனக்கு. ஏன்னா அது ரொம்ப ஒரு சார்பாக இருந்தது, அது ஒரு பிரச்சனையாகவே இருந்தது எனக்கு. சீசன் டூ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாமே திரும்ப சரி பண்ணுவாங்களான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் பார்த்தேன். ஆனால் அதில் புது பிரச்சனை ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்னென்னா ஸ்கூல் பசங்க வந்து கிளாஸாகவே வந்து நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பையன் சொன்னால் யார்ட்டையுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களையும் வந்து சம்பாதிக்கிறதே மைண்ட் செட்லேயே தான் எல்லா பசங்களுமே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறது. அப்புறம் அவங்க பீர் அடிச்சுட்டு கொண்டாடுறதுலாம் இருக்கும். அவங்க ஸ்கேம் பண்ணிட்டோம் அப்படின்னோடனே அந்த வீட்டு முன்னாடி எல்லாருமே பீர் அடிச்சுட்டு ஒரு கிளாஸே பீர் அடித்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து எப்படி அது நமக்கு இது யோசி எழுதும்போதும் நமக்கு அது பிரச்சனையாக வரும். ஆக்சுவலாக நம்ம யோசிக்கும் போதும் அது பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். ஆனால் அது ஏன் அவங்க அதை எடுக்கணும்னு நினச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு மாதிரி அப்படி ஒரு காட்சி எடுத்துட்டோ நம்ம போய் தூங்க முடியாதுன்னு எனக்கு தோணும். ஏன்னா அது ரொம்ப ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு சுத்தமாக ஒரு இறக்கமே இல்லாமல் ஒரு விஷயத்தை எழுதிட்டு அதை வந்து நம்ம ஆர்ட்டுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு வாண்டடாக இப்படியெல்லாம் நடந்தால் என்ன பண்ணணும், நம்மளை பயப்பட வைக்கணும்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்மா தான் இருக்குது. அந்த ஒரு விஷயமாக தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு ஹார்ட்லெஸ்ஸாக எழுதியிருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது செகண்ட் சீசனில் எனக்கு அது ரொம்ப பிரச்சனையாகவே இருந்தது. அந்த ஸ்கூல் பசங்களை வச்சு கொலை வரைக்குமே போகிறாங்க அவங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருந்தது எனக்கு. மற்றபடி அவங்க கதை நாயகனோட வயசு வந்து 17 சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொன்னால் சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி அவங்க யோசிக்கிற விஷயமோ பேசுகிற விஷயமோ நமக்கு அவ்வளோ ஒன்று இருக்கிற மாதிரி இல்லை. பட் இதே டேலண்ட்ஸ் இதே க்ரூ இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல கண்டென்ட் கிடச்சிருக்கு நமக்கு. ஒரு பெரிய ஃபிஷிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். போலீஸையும் ரொம்ப டூப்பாக யூஸ் பண்ணிட்டாங்கன்ற ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அதில் இருந்த ட்ராமாஸ்லாம் நிறைய நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் டெக்னிக்கலாகவும் அண்டு மேக்கிங்லேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் மற்ற இதோட மேட்ச் பண்ணுற அளவுக்கே எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. இது வந்து என்னோடய பார்வையாக நான் வைக்கிறேன், விமர்சனமாக எதுவும் சொல்லலை. நான் பார்த்ததில் எனக்கு இதெல்லாமே தோணுச்சு, இதுதான் என்னோட எனக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற விஷயமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான்.